ஈமத்து நம்புகின்றவர்கள் அவர் ஒரு ஜமீர் குடும்பம். ஈமத்து நம்புகிறவர்கள் இருந்த அந்த நிலங்களுக்கு இன்று இருந்திருந்தால் அந்த மதிப்பென்பது 1000 கோடியை தாண்டும். ஈமஸ் அவர்கள் தன்னுடைய நிலங்கள் அனைத்தையும் அதை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு விநியோகம் செய்துவிட்டு தன்னுடைய இறுதி மிச்சம் வரையில் திருவனந்தபுரத்திலே கட்சி கொடுத்த அந்த குடியிருப்பு வசித்தவர் தான் ஒரு மாபெரும் தலைவர் ஈமஸ் நம்புகின்றவர்கள். ஈ கே நயினார், அச்சுதானந்தன், பினராயி விஜயன், ஜோதிபாஸ் அவர்கள், புத்திரி பட்டாச்சாரி அவர்கள், இன்று முதலமைச்சர்களுடைய மாணி சர்க்கார், அந்த மலைவாழ் மக்கள் சமூகத்தை சார்ந்த அங்கே திருவா முதலமைச்சராக இருந்த அந்த தசரந்தே, திரிபுரா மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிருப்பன் சக்கரவர்த்தி அவர்கள் 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். 2 முறை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றினார். அவர் விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு செல்லுகிற போது நண்பர்களே 2 சூட்கேஸோடு வீட்டுக்கு போனார். நம் ஊர்ல சூட்கேஸ்னா அர்த்தம் வேற, ஆனால் நிருப்பன் சக்கரவர்த்தி 1 சூட்கேஸ் அவருடைய துணிமணிகள் இன்னும் சேர்ந்து புத்தகங்களோடு வீட்டுக்கு செல்கிற போது அன்றைய தினமணி நாளுடைய தலையங்கம் தீட்டியது. இந்தியாவிலே தேசத்துக்காக தேசத்து மக்களுக்காக அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுதான் என்று அந்த தினமணி தலையங்கம் தீட்டியது. அத்தகைய தலைவர்களின் பெயரால் சொல்லுகிறோம், 9 பேர் 9 தலைவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். ஒருவர் மீது கூட ஊழலுக்கு ஊழல் கூட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நேரடியாக பணியாற்றினார்களே. தமிழகத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களா, நாடாளுமன்ற உறுப்பினர்களா, அமைச்சர்களா, அவருடைய முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அதிமுக சார்ந்தவர்கள் பொதுவாய்க்கு வருவது என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக அல்ல, கொள்ளை அடிப்பதற்காக அந்த ஒரு நிலைமை ஏற்படுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழகத்தில் ஒரு நேர்மையான அரசியல், மக்கள் பிரச்சனை தீர்க்கக்கூடிய மாற்று அரசு என்று ஒரு மகத்தான பிரச்சார இயக்கத்தை வைத்திருக்கிறோம். நாங்கள் நடத்தக்கூடிய பிரச்சார இயக்கத்திற்கு நீங்கள் மக்கள் பெயரால் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.